ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க பாலா. இன்னைக்கு நாம சிங்கிள் டீம் வச்சு சேனல்ல வந்த சேலம் மணியோட பிக் பாஸ் பிராங்க தான் ட்ரோல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சேலம் மணியை காட்டுவான்னு பார்த்தா ஏதோ ஒரு வினோதமான மிருக படுத்து கிடக்கு. என்னவா இருக்கும்? அட, நம்ம சேலம் மணி தான் படுத்திருக்காரு. யாரது? என்ன செருப்பால அடிக்கிறது? ஏய், யாருப்பா அது செருப்பு எடுத்து அடிக்கிறது? எப்போ சாணியை தானே கரைச்சி விட்டீங்க, இப்ப என்ன புது ஐட்டத்துக்கு அடிக்கிறீங்க? எங்க போனாலும் என்ன பின் தொடர்ந்தே வர. ஆமா, இவர் அப்படியே பெரிய நைன் தாரா, இவர் பின் தொடர்ந்து வராங்க. போயாயோ, இன்னும் என்னடா வேணும் என்கிட்ட? ஆ, லிஸ்ட் எழுதிக்கப்பா. ஒரு 5 கிலோ சாணி, ஒரு 4 ஜோடி பிஞ்ச செருப்பு, 2 ஜோடி விளக்கு மாறி. இப்போதைக்கு இது போதும். தெரியுமா? ஆமா, இப்ப போன் தான் அடிச்சாரு. இதுவே நீங்க சேலம் மணி நேர்ல கூட்டு போனீங்க, உங்க செவில ரெண்டு அடிப்பாரு. செருப்படி வாங்கி விட்டு, சாணி அடி வாங்கி விட்டு, விளக்கு மாத்திரை அடி வாங்கி விட்டு கரைச்சி ஊத்துனாங்க. முன்ன என்னடா என்ன பண்ண போற? ஆ மணி, போதும் போதும். உங்க அருமை பெருமெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். லிஸ்ட் சேலத்துல இருந்து செங்கோட்டை வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. பஸ்குள்ள போனோம்னா அதெல்லாம் எதுவுமே நடக்காதுரா. ஆமா, இது எதுவுமே நடக்காது. ஆனா நீங்க உள்ள போனீங்கன்னா இதோட பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. உனக்கு உள்ள போனாலும் 1 கோடி ரூபாய் சம்பளம். உனக்கு உள்ள போனாலும் 1 கோடி ரூபாய் சம்பளம். 1 கோடி? 1 கோடி பே நீ பாத்த? ஆமாப்ப, 1 கோடி பே. நம்பலமா? சத்தியமா நம்பலாம். அப்பா, சம்பளம் 10000 தான? 10000 தான். மாசம் மாசம் தானே? மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. தூங்க. நன்றி பா. ஏய் 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 நல்லா புடிச்சுக்க. இழுடா இழு, வா இழுடா, இழுக்கவே மாட்டேங்கிற. இழுடா, நீ வந்தீனா உன கூட்டி போறதான் வா. ஜட்டி வாங்கி கொடுப்பியா? அவன் என்னென்னமோ கேக்குறான், ஜட்டி கேட்டுக்கிட்டான் பாய். என்ன ப்ரோ, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவர்கிட்ட என்ன இல்லையோ அதெல்லாம் கேட்க முடியும். பின்ன இவர் ரேஞ்சுக்கு என்ன நைன் தரவும் த்ரிஷாவும் கேட்க முடியும்? போற போக்குல குடியில எவனா காய போட்டு எடுத்து கொடுத்து கூட்டு போங்க ப்ரோ. உனக்கு இத்தனை நாள் கெடுதல் பண்றேன், நீங்க நல்லது பண்ணதான் வந்திருக்கிறேன். பிக் பாஸ்ல கமல் சார் டைரக்டா கூப்பிட்டுருக்காரு, வேற யாருக்கு கமல் சார் பேசல? ஏந்திரி வா, பிக் பாஸ் குள்ள போயிட்டு அதெல்லாம் போடவே தேவையில்லடா, வாடா. பாக்க அரக்கிருக்கமா இருந்தாலும் கேள்வியில கரெக்டா கேக்குற. எப்படி சாணி டாஸ்க்னு ஒண்ணு வைக்க சொல்லிருக்கேன். சாணி எடுத்து ஒண்ணு நிக்க வச்சு மீதி இருக்கிற எல்லாருமே வாயிலே பலார 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 நடிப்போம். அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது எறும்பு பாட்டு சாணி. நல்ல வேலை பிதுக்கல. நான் சொல்லிட்டு இருந்தேன், இவரு பிக் பாக்ஸ் டைரக்டரா. அப்படித்தான் சொல்லிக்கிறான். பின்ன உனக்கு அவரை பார்த்தா என்ன பிட்டு பட டைரக்டர் மாதிரியே தெரியுது. பிக் பாஸ் டைரக்டர் தான் அவரு. அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, நீ நம்ப மாட்டேங்கிற. ரொம்ப நன்றி, நான் வந்துடுறேன். பிக் பாஸ், பிக் பாஸ், பிக் பாஸ், சிக்கி சிக்கி சிக்கி, பிக் பாஸ், பிக் பாஸ், பிக் பாஸ். ஐயோ, பிக் பாஸ் போறது உறுதியான சேலமணி காக்காவளி பண்ணிட்டு போல இருக்கே. யோ வசந்த், சாவி எடுத்து குடியா? இப்படிலாம் லூஸ் தனமா பண்ண. அவன் பிறவி லூஸ்ன்னு தெரிஞ்சும் நீங்க அவனை பிக் பாஸ் கூப்பிடுறீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய லூஸா இருப்பீங்க? எனக்கு எவ்வளவு சம்பளம் வருதா? 2 கோடி ரூபாய் உள்ள தருவாங்க. 2 கோடி தருவாங்க, அதுல 1 கோடி எனக்கு வேணும். ஆளுக்கு 50 லட்சம். ஆ, தந்துடுறேன். சரியா? உனக்கு 50 லட்சம் தந்துடுவேன். அது எப்படிங்க? நான் 1 கோடி என்ன இழிச்சு வாங்க, நீங்க கரெக்டா கேக்குறேன். 1 கோடி. அவன் பிறவி பைத்தியங்கனால அவனை எப்பவும் லூசுன்னு நினைக்காதீங்க. சில நேரம் அவன் தெளிவாவும் பேசுவான். ம், பணம் கொடுங்க. மாமா பிஸ்கோட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை.